நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த நாட்களாக பெரியவருடைய விஷய ஞானத்தை நம்முடைய மதத்தின் சனாதனம், அதனுடைய தொன்மை, நம்மகிட்ட இருந்த சாஸ்திரங்கள், அதனுடைய வலிமை. சாஸ்திரம்னு சொன்னால் மந்திர சாஸ்திரம், பூஜா சாஸ்திரம் மட்டுமல்ல, விஞ்ஞானம், விஞ்ஞான சாஸ்திரம், கட்டட நாடி சாஸ்திரம், இப்படி எல்லாம் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற எல்லாமே தனித்தனியாக ஒரு டாபிக், அதை தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இவைகளிலெல்லாம் நம்மவர்கள் எவ்வளவு தலை சிறந்து விளங்கி இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், அதுக்கு சாட்சியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வரிசையாக சொல்லி கொண்டு வந்ததை பார்க்கிறேன். இப்பொழுது இன்றைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி. நேற்று அவர் என்ன கேள்வி கேட்டு நிறுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி ஒரு விஞ்ஞானம் இருக்குது, இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிற அந்த முறையோடு இவைகளெல்லாம் ஒத்துப்போகிறதா அப்படின்னா பேசுங்க, அப்படி இல்லைனா பேச வேண்டாம். இதெல்லாம் சும்மா ஏதோ நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏற்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதை அவர் அவருடைய பாஷையில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நமக்கு தெரியாதது எல்லாம் போய் இது எதுவுமே வந்து சரியில்லை. அதாவது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய சயின்ஸுக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு சயின்ஸாக 60 வருஷங்களுக்கு முந்தி இருந்த சயின்ஸ் வேறு. ஏன்னா சயின்ஸு தான், விஞ்ஞானம் மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா, அதனால் அதை சொல்கிறார். அப்புறம் இன்னும் போக போகவும் மாறப்போகிறது. ஆக என்றைக்கு இருந்த சயின்ஸின்படி நம் மதத்தை பரீட்சை செய்து பார்ப்பது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா நாம் தான் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது, அஞ்ஞான திசையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்புறம் நமக்கு தெரியாததெல்லாம் போய் எல்லாவற்றையும் கொளுத்த வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் பிதற்றல். இப்போது இருக்கும்படியான சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்றும் புரியாமல், நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஜாக்கிரதையாக ரட்சிக்க வேண்டும். இன்றைக்கு புரியாவிட்டாலும், இப்போ புரியல சில விஷயங்களெல்லாம், ஆனால் இனி வரும் காலத்தில், அதாவது பின்னொரு காலத்தில் உபயோகமாக இருக்கும், அப்பொழுது அது புரிய வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு எகிப்தில் இருக்கும்படியான பிரமிட்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப வெகு அதிசயமாக இருக்கிறது. நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆப்பிரிக்க பிரதேசங்களிலெல்லாம் மேரு, ராம என்று இப்போதும் பெயர்கள் இருக்கின்றன. இப்படி லோகம் முழுவதும் ஒரே தத்துவம், ஒரே நாகரீகம் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இந்த கேள்வி எழும்புகிறது, இந்த சந்தேகம் வருகிறது, இது ஏன் உண்மையாக இருந்திருக்கக்கூடாது? அதனால தான் நான் சொல்கிறேன், இப்பொழுது இருப்பதை விட 1000 பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிக மேலான சமூகம், அந்த சமூகம் இந்த பாரத தேசத்தில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்திருக்கிறார்கள். அதற்கு சாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க தேசத்தில் இன்றைக்கும் மேருங்கிற வார்த்தை இருக்குது, ராமா அப்படிங்கிற பேர் வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த எகிப்து பிரமிடினுடைய அந்த கூம்பு வடிவம் இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று, அது அங்கே எப்படி போச்சு, அப்போ அங்கேக்கும் அங்கேக்கும் தொடர்பு இருந்தால்தானே இதெல்லாம் ஏற்பட்டிருக்க முடியும் என்று தன்னுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் கேள்விகளாக எழுப்புகிறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், ஆகவே இன்றைக்கு நமக்கு கிடைக்கும்படியான சாஸ்திரங்களை எல்லாம் நிறைய ரட்சிக்கணும். நாம் வந்து அதையெல்லாம் பத்திரமாக வச்சு அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கணும். நமக்கு புரியவில்லை, உபயோகமில்லை என்று எதையும் ஒதுக்கிவிடக்கூடாது. நம்முடைய அசட்டுத்தனத்தினாலே இருப்பதையும் இழந்து விடக்கூடாது. அந்த காலம் என்றால் ராஜாக்களுக்கு அவற்றை ரட்சிப்பது பொறுப்பாக இருந்தது. அப்போல்லாம் அவர் ராஜா தான் ஆட்சி செய்தான், அவன் தான் அதை பாதுகாக்கணும். அப்போ அதை சொல்கிறார், இப்போது ராஜாக்கள் இல்லை, ராஜ்ய சர்க்கார்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு நிம்மதியே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பாஷை சண்டை, ஏன் மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மொழியை மையமாக வைத்து சண்டை, இன்னொரு பக்கம் எல்லைப்புறத்தில் சண்டை, என்னோட எல்லை, நீ உள்ளே வந்துட்டே நான் உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லைப்புறத்தில் சண்டை, இன்னொரு பக்கம் சாதி சண்டை. இப்படி ஒரே பூசல், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரே பூசல், குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரே கஷ்டம், எப்படி வாழ்க்கை நடத்துவது, எப்படி ஜீவிப்பது என்று ஒரே கவலை. ராஜ்யம் என்றால் இப்படியெல்லாம் தான் இருக்கும், ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் சண்டை நடந்தது, இப்போது ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும், ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு ராஜ்யத்துக்கும் சண்டை. சண்டை இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. அலை ஓய்ந்து தான் ஸ்நானம் பண்ணுவது என்பது முடியவே முடியாது. காட்டிலே சிங்கம் புலியை அடிக்கிறது, புலி மானை அடிக்கிறது, இருந்தாலும் அங்கே மான்குட்டி புலிக்குட்டி எல்லாம் வளர்ந்து கொண்டும் விளையாடி கொண்டும் தான் இருக்கின்றன. நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த நிமிஷம் என்ன செய்வோம் என்றே மனிதர்களைப் போல் அவை மனக்கஷ்டப்படுவதே இல்லை. மனிதனுக்கு அறிவு இருப்பதனால்தான் நாளைக்கு என்ன வருமோ என்று எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறான். இது கூடாது. நாமும்
மான் மாதிரி வைத்து கொள்ள வேண்டும். மனசை நேற்றையை பற்றியும் நாளையை பற்றியும் எதற்காக அழுது கொண்டிருக்க வேண்டும்? எல்லாம் ஈஸ்வர சங்கல்படி ஈஸ்வர சங்கல்பப்படி நடக்கிறது, நடக்கட்டும். இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை கவனித்து செய்ய வேண்டும். நாமாகவே ஒன்று சேர்ந்து தனியாகவோ கூட்டமாகவோ நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் ரட்சித்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும். ராஜ்ய கஷ்டம் ஒரு பக்கம், குடும்ப கஷ்டம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஓய்ந்த பிறகுதான் ஒரு காரியம் செய்யலாம் என்றால் முடியாது. நாம் தான் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். நிரம்ப தத்துவமான சாஸ்திரங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன, அவைகளை மறைய விடக்கூடாது. தமிழிலே 11 சித்தர்களுடைய சித்தர் பாடல்கள் இருக்கின்றன. பாட்டை பார்த்தால் சில யோகமாக இருக்கின்றன, சில வைத்தியமாக இருக்கின்றன. அவர்கள் பாடல்களில் சிலதெல்லாம் வைத்திய சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன மூலிகை இப்படி இப்படி சாப்பிட்டா இந்த வியாதி குணமாகும்னு சொல்கிறத குறிப்பிடுகிறார். ஆக சில வைத்தியமாக இருக்கின்றன. அதனுடைய தத்துவங்களை கண்டுபிடிப்பது, சில பாடல்களை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இப்படி அநேக விஷயங்களை பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர் என்கின்றவர்கள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இப்படி நமக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கலாம். நமக்கு தெரியாதது எல்லாம் பிரயோஜனம் இல்லை, அவற்றை அழிப்பதுதான் சரி என்று சிந்திக்காமல் அதன்படி நடந்து கொள்ளாமல் தெரியாததையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள முடியாவற்றாலும் பின் சந்ததியாவது தெரிந்து கொள்ளும்படி அவற்றை ரட்சிக்க வேண்டும். அவற்றில் உள்ள டெக்னிக் எல்லாம் நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த சாஸ்திர நிபுணர்களாக வருகிறவர்களுக்காகவாவது அவைகளை ரட்சித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போஜனில் தொடங்கி சித்தர்கள் பாடல்கள் வரையில் அப்படியே வந்து காப்பாற்றப்படணும். அவைகளுக்குள்ளே ஏராளமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதிகள் இருக்கின்றன. இன்றைக்கி நமக்கு அது சரியாக புரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது புரிய வரலாம். நமக்கு அது பயன்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறது, அழிச்சுடுறது கூடாது. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை அழிச்சிட்டோம், அழிச்சிட்டு ரொம்ப நாம் வந்து அந்த விஷயங்களில் பின்தங்கியிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த விஷயத்துக்கு போகிறார். இன்றைக்கு அமாவாசை என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறதே, நாளைக்கு கிரகணம் என்று போட்டிருக்கிறதே, இதையெல்லாம் அவர்கள் எப்படி போட்டார்கள்? இன்றைக்கு அமாவாசை, நாளைக்கு கிரகணம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி போட்டார்கள்? இன்றைக்கி கருவி இருக்குது, டெலிஸ்கோப் இருக்குது, விண்வெளிக்கு பயணம் செய்கிறோம். பூமியில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இன்சாட் அப்படிங்கிற ஒன்றை அனுப்பி நாம் வந்து கவனிக்கிறோம். பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பூமியினுடைய எல்லைக்கு வெளியிலே வந்து நாம் வந்து பலவிதமான ஏவுகணைகளை, பலவிதமான ராக்கெட்டுகளை எல்லாம் அனுப்பி நாம் வந்து பலவிதமான பரிசோதனைகள் செய்கிறோம், புகைப்படம் செய்கிறோம், எல்லாம் இன்றைக்கு. ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, அன்றைக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இன்றைக்கி தான் அமாவாசை அப்படிங்கிறத முன்னாடியே போட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு கிரகணம் அப்படின்னு போட்டாங்க. எப்படி போட்டார்கள், இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நாம் இப்போ கேட்டால் நமக்கு அதை சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அதை எப்படி கண்டுபிடித்திருப்பார்கள்? பூமியில் இருந்து கொண்டு அப்போ ஒன்று இன்றைக்கு இருப்பதைப் போல் வானில் ஏறி பறக்க முடிந்து போயிருந்தால் அல்லவா இதெல்லாமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இன்றைக்கு இருக்கின்ற டெலிஸ்கோப் மாதிரி கருவிகள் இருந்திருந்தால் அல்லவா இதெல்லாமும் செய்திருக்க முடியும். அப்படி அவைகளெல்லாம் ஏன் இருந்திருக்கக்கூடாது? இல்லைன்னா அதை எப்படி அவர்களால் செய்திருக்க முடியும்? ஏதோ எப்படியோ என்றைக்கு வந்து வால் நட்சத்திரம் வரும், என்றைக்கு வந்து கிரகணம் பிடிக்கும், எப்பொழுது வந்து அது துல்லியமாக நாடி சுத்தமாக வினாடி சுத்தமாக போட்டிருக்கிறார்கள். அதேபடி தான் நடக்கிறது. அப்போது அந்த வானசாஸ்திரத்தை எப்படி பூமியின் மேல் நின்று கொண்டு அவர்கள் கண்டறிந்து நமக்கும் சொன்னார்கள் அப்படிங்கிற கேள்விகளை அவர் எழுப்புகிறார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஜென்மம் முழுக்க அதற்காகவே பிரயாசைப்படுகின்றவர்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? அது அப்படின்னா தெரியாது. ஆகவே நமக்கு தெரிந்தது தெரியாதது ஆகிய எல்லா சாஸ்திர வித்தைகளையும் நாம் ரட்சித்தாக வேண்டும். எல்லா வித்தைகளுக்கும் மேலான வித்தை, இப்போ இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தார். இந்த எல்லா இதெல்லாம் ஒரு வித்தை, இதெல்லாம் ஒரு பாடம். இவைகளுக்கெல்லாம் மேலான பாடம் எது தெரியுமா? பிரம்ம வித்தை. பிரம்ம வித்தை அப்படின்னு பிரம்மன் கிட்ட வந்து நிற்கிறார். சொல்லிட்டு இந்த பிரம்ம வித்தை இருக்கிறதே, இதை வெறும் அறிவினால் மாத்திரம் அடைய முடியாது. இந்த மண்டையில் இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மூளையை வைத்து கொண்டு மட்டும் இந்த பிரம்ம வித்தையை ஒருத்தர் கண்டறிஞ்சு போயிட முடியாது. இது அனுபவத்தினால்தான் வரும். இதற்கு ஒரு வாழ்க்கை வேணும், பாடுகள் வேண்டும், அதனால் வருகிற அனுபவம் வேண்டும். இந்த இது வந்து ஒரு விதத்தில் ஆத்ம வித்தை. இந்த ஆத்ம வித்தையை அனுபவத்தில் உணர வேண்டுமானால் மனதில், நம்ம மனசில் மனோவிருத்தி, மனம் வந்து திடமாக இருக்கணும். இதர வித்தைகளினால் மனம் பக்குவப்பட்டு நல்ல ஞானம் வந்தால்தான்
ஆத்ம வித்தை இருக்கு இல்லையா, அந்த ஆத்ம வித்தையே நமக்கு வந்து சித்திக்கும் வரும். பாக்கி தேசங்களை பார்க்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப காலத்தில் கரடு முரடாக இருந்து இப்போது அநேக வித்தைகள் அவர்களுக்கு வெகு நாசூக்காக அழகாக வந்து கொண்டிருக்கின்றன. நம் தேசத்தில் பார்த்தா ஆரம்பத்தில் அழகாக வந்து கொண்டிருந்தது. நம் தேசத்தில் பார்த்தால்தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதே தவிர இப்போது வர வர க்ஷீணித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அயன் ஏஜ், அதாவது இரும்பு காலம், அயன் ஏஜிலிருந்து அவர்கள் கோல்டன் ஏஜுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கோல்டன் ஏஜிலே இருந்து அயன் ஏஜுக்கு நழுவி கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்கிறாரு பார்க்கும். இன்றைக்கி மேல்நாட்டில் விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருக்கிறப்படி எப்படின்னா கீழிருந்து அவர்கள் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி தான் இருந்தோம். நாம் இப்போ எப்படி இருக்கோம்னு சொன்னால் மேலிருந்து கீழே அப்படியே இணைந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியே அப்போ சொல்லிட்டு சொல்கிறார், நாம் கோல்டன் ஏஜிலிருந்து அயன் ஏஜுக்கு நழுவி கொண்டிருக்கிறோம். ஒரு கையெழுத்தை எடுத்துக்கொண்டால் கூட 100 வருஷங்களுக்கு முந்தி கல்லில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் மண்டை மண்டையாக இருக்கின்றன. கொஞ்சம் முன்னாடி பல்லவர் காலத்தில் பார்த்தால் சுமாராக இருக்கின்றன. அதற்கு முந்தி எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே மெஷினில் எழுதினது போல் அவ்வளவு அழகாக சிறியதாக இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு பழைய சாஸ்திரங்களெல்லாம் மடத்தனமானவை, தப்பானவை என்பதாகவெல்லாம் நாம் சொல்வது தப்பு, சரியல்ல. இப்படி முட்டாள்தனமாக தீர்மானம் பண்ணிவிடலாம். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடாமல் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எதையும் கண்டனம் பண்ண நமக்கு அதிகாரம் இருப்பதாக நினைக்காமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளத்தான் நமக்கு அதிகாரம் உண்டு என்று நினைக்க வேண்டும். ஆஞ்சநேயர் நமக்கு இப்பேற்பட்ட சக்திகளை எல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும். அவரை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாவற்றையும் அவர்தம் அனுகிரகம் நமக்கு அவர் அது அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அனுகிரகமும் வேணும். அந்த அனுகிரகம் எப்படிப்பட்டது? ஆஞ்சநேயர்கிட்ட இருந்து அது நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விஷயங்கள் அவர் எங்கே ஆரம்பிச்சிருந்தார்னா, இதற்கு முன்பு ஆஞ்சநேயர்கிட்ட தொடங்கி இருந்தார். ஆஞ்சநேயர்கிட்ட தொடங்கி அப்படியே ஆஞ்சநேயரை யார் யாரெல்லாம் கொண்டாடினான்னு வந்து அப்புறம் போஜராஜன்கிட்ட வந்து அப்புறம் போஜராஜன் சொன்ன அவன் எழுதின வியாகரண சூத்திரத்தில் ஆரம்பித்து அப்படியே நாடி சாஸ்திரத்துக்குள்ளே வந்து அப்புறம் காசி சேத்திரத்துக்குள்ளே வந்து சப்த நதிகளுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து 7 அதிசயங்களுக்குள்ளே வந்து அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிசயங்கள் இவைகளை பற்றி எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் இவைகளெல்லாம் இருந்திருக்கின்றன. அப்புறம் வானசாஸ்திரத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு. அடுத்து அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரே சமுதாயம், அதான் நாம் வந்து நம்ம சமுதாயம் வந்து ரொம்ப தொன்மையானது. அது பாரத தேசத்தோடு தேங்கி நின்னுல நமக்கான சான்றுகள், நாம் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்ததற்கான சான்று இருக்குது, அமெரிக்காவில் இருந்ததற்கான சான்று இருக்குது, நாம் உலகம் முழுக்க இருந்திருக்கோம். ஆனால் ஒரு வீட்டில் வந்து பூஜை அறை எப்போவுமே தூய்மையாக இருக்கும். மற்ற இடங்களில் இல்லைனாலும் பூஜை அறையே தூய்மையாக வைத்திருப்பார்கள். அங்கே எப்பொழுதும் விளக்கு இருந்து கொண்டிருக்கும், அங்கே நறுமணம் இருக்கும். அதுபோல் இந்த உலகம் அப்படிங்கிறது வீடானால் இந்த உலக வீட்டில் பாரத தேசம் ஒரு பூஜை அறை போல் இங்கே விளங்கி இருக்கிறது. அதனால தான் இங்கே வந்து எல்லா விதமான க்ஷேத்திரங்கள், எல்லா விதமான நதிகள், எல்லா விதமான சிறப்புகளும் இங்கே இருக்குது. ஏன் சப்த நதியோ அல்லது சப்த அதிசயங்களோ அல்லது மற்ற மோட்சகதி தரக்கூடிய மற்ற விஷயங்களோ உலகம் பூரா மற்ற இடங்களில் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அந்த விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றார். அதாவது ஈஸ்வரனிடத்தில் பக்தி பண்ண வேண்டியது, அது எப்படி பண்ணணும், பக்தினா என்ன, எப்படி பண்ணினால் அது வந்து மிகச்சிறந்த ஒன்றாக ஆகிறது, பக்தினால் நமக்கு ஏற்படுகின்ற நமக்கு என்னெல்லாம் நடக்கிறது, பக்தி செய்வதால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் அப்படியே மட்டைக்கு 3 கீற்றாக ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.